பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தைங்கிட்ட நெருப்பில் கை வச்சா சுடுன்னு சுட்டு சொன்னால் கேட்கல அப்படின்னா சுட்டுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பெரியவங்க சொல்கிறது நெருப்பில் கை வச்சா சுடும் கை வைக்காத அப்படின்னு சொல்லியும் அந்த குழந்தை போய் அந்த கையை வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கே சுடுது இல்லையா, அது அந்த சுடுகிற அந்த தன்மையானது பெரியவங்க பேச்சு மீறி போயிட்டு நெருப்பில் கையை வச்சதுக்காக வந்து தண்டனை கிடையாதுங்க, அது வந்து ஒரு விளைவு. நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படிங்கிறது விளைவு. அதே மாதிரி தான் ஆதாம் கனியை சாப்பிட்டதுக்கப்புறமா அவன் மரிச்சு போனான் அப்படிங்கிறது விளைவு, அது கர்த்தர் கொடுத்த தண்டனை அல்ல. இந்த ஒரு இடத்துல உங்களோட புத்தி தெளிஞ்சுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா வேதத்தை பார்க்குற பார்வையும் மாறும், ஆண்டவர் குறித்த உங்களோட பார்வையும் மாறும், உங்களோட வாழ்க்கையும் மாறும்.